நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியில வழக்கம் போல ஒரு நிகழ்ச்சியான ஒரு செய்தி. இந்த செய்தி அநேகமாக இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்ற கேட்டுக்கொண்டிருக்கின்ற சகலருக்கும் ஒரு தெளிவை தரும், ஒரு வழியை காட்டும் என்று நான் நம்புகிறேன். நாம் வந்து எப்பொழுதும் சதா எதையாவது நினைத்து கொண்டே இருக்கிறோம். நினைத்து கொண்டிருப்பதற்கு பெயர்தான் மனது. அதே போல நாம் எப்பொழுதும் ஏதாவது காரியங்கள் செய்து கொண்டே இருக்கிறோம், அதாவது இயங்கிக் கொண்டே இருக்கிறோம். இயங்குவது அசைவது, அசைவது தான் வாழ்வு. ஆக நாம் வந்து இந்த இரண்டும் இல்லாத ஜடம் கிடையாது. ஜடத்துக்கு தான் அசைவு கிடையாது, எண்ணங்கள் கிடையாது, மனசு கிடையாது, எதுவுமே கிடையாது. நம் வரையில் எல்லாமே உண்டு. இப்படிப்பட்ட நமக்குள் நம் செயல்கள் இருக்கிறது அல்லவா, அந்த செயல்கள் இரண்டு விதமானவை. செயல்னு பொதுவாக சொல்லிட்டா போருமா, நல்ல காரியம் கெட்ட காரியம் என்று நாம் வந்து அதை ரெண்டு விதமாக பிரிக்கிறோம். எப்படி ஒன்றேயான பூமி இரவு பகல் என்று இரண்டாக இருக்கிறதோ, ஒன்றேயான மனித இனம் ஆண் பெண் என்று இரு கூறாக இருக்கிறதோ, ஒன்றேயான சுவை எப்படி இனிப்பு கசப்பு என்று இரண்டாக இருக்கிறதோ, அதே போல நம்முடைய செயல்கள், அந்த செயல்களினுடைய விளைவுகள் நற்செயல் தீய செயல், நற்பயன் தீய பயன் அப்படின்னு இரண்டை கொண்டதாக இருக்கிறது. இதை இப்போ நான் எதுக்கு இவ்வளோ விசாரந்தமாக நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னாக்கா, இதற்கு பின்னால் இப்போ நான் சொல்ல போகிற அந்த சம்பவத்தை கேட்ட பிறகு உங்களுக்கு அதனுடைய காரணம் விளங்கிவிடும். ஒரு வயதான பாட்டி, அந்த பாட்டி வந்து தன்னுடைய மகனுடைய அரவணைப்பிலே இருந்தார்கள். ஒரே ஒரு பிள்ளை அவன் தான் வந்து அந்த அம்மாவை பார்த்துட்டான். கணவர் இறந்து விட்டார், மகனுடைய அரவணைப்பிலே அந்த அம்மா வாழ்ந்து வந்தார்கள். ஒரு துரதிருஷ்டவசமாக அந்த பிள்ளை ஒரு நாள், அதாவது இந்த அம்மா இருக்கும் பொழுதே அந்த பிள்ளை இறந்து விட்டான். ரொம்ப ஒரு துர்லபம், ஒரு விபத்து. அந்த விபத்தில் அந்த பிள்ளை இறந்து விட்டான். அந்த பாட்டியம்மா அவனுடைய நிலைமையை நீங்கள் கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். கணவர் இல்லை, பெற்ற பிள்ளையும் இல்லை, தனி மரம், மனசு அப்படியே அலைப்பாகிறது. முதல்ல அவங்களுக்கு இப்போ ரெண்டு பிரச்சனை. ஒன்று, அவர்கள் இனி எப்படி வாழப்போகிறார்கள் அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வி. அடுத்தது, துர்லபமாக அந்த பிள்ளை இறந்து விட்டார். அந்த பிள்ளையினுடைய ஆத்மசாந்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய விஷயம் இருக்கு. ஏன்னா நல்ல வயது வந்து தூங்கி கொண்டிருக்கும் பொழுது தூக்கத்தில் உயிர் ஒன்றும் பிரியலை. 90 வயசு 95 வயசு வாழ்ந்தாச்சு, நிறைந்த வாழ்வு, பேரம் பேத்தி எல்லாம் பார்த்தாச்சு. அப்படி ஒரு கட்டத்தில் ராத்திரி உறங்க போயிட்டு காத்தால் எழுந்திருக்கும்போது உயிர் இல்லை என்று நமக்கு தெரிய வரும்பொழுது அது ஒரு அற்புதமான மரணம். அது ஒரு நல்ல பிரிவு. ஒரு நல்ல பழுத்த பழ மரம் இருக்கிறதுலவா, அந்த மரத்தில் நிறைய பிஞ்சுகள் இருக்கும், காய்கள் இருக்கும், பாதி பழுத்த பழங்கள் இருக்கும், முழுசாக பழுத்தது இருக்கும். ஒரு கட்டத்துக்கு மேலே முழுமையாக பழுத்த பழங்கள் அந்த மரத்தில் தங்காது, பொத்துன்னு கீழே விழுந்துடும். அதே நாம் போய் பறிச்சாக்கா பால் வடியும். ஏன்னா அதுக்கு இன்னும் முழுசாக பழுக்கலை, அந்த மரத்துக்கிட்டேருந்து அது பெற வேண்டியது நிறைய இருக்குது. பெற வேண்டியதெல்லாம் பெற்று முடிந்து பழமாகிவிட்ட பிறகு பிரியும் போது மரமும் வருந்தாது, பழமும் வருந்தாது. அதுபோல் பிரிவு அப்படிங்கிறது எப்படி இருக்கணும் அப்படின்னாக்கா, நம் கடமைகள் எல்லாம் முடித்துட்டு வாழ்வாங்க வாழ்ந்தோம் நல்ல விதமாக அப்படிங்கிற மாதிரி இருக்கணும். ஆனால் இந்த பிரிவு அப்படி இல்லையே, இது ரொம்ப ஒரு துர்லபமான ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் தானே. இப்படி நமக்கு கூட இருக்கும் இல்லையா, நம்ம குடும்பத்தில் யாருக்காவது இருக்கலாம், நம்மை சுற்றி இருக்கின்றவர்களுக்கு இருக்கலாம் இல்லையா. அதனால தான் சொன்னேன், இந்த நிகழ்ச்சியை கேட்கின்றவர்களுக்கு ஒரு வழிகாட்டல், பெரியவர் மூலமாக ஒரு வழிகாட்டல் அப்படின்னு நான் இதை சொன்னேன். இப்போ இந்த பாட்டி அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் என்ன, அவர்கள் செய்த புண்ணியத்தின் பயன், மகா பெரியவரை தரிசனம் செய்கின்ற ஒரு வாய்ப்பு பாட்டிக்கு ஏற்படுகிறது. பாட்டி வந்து வரிசையில் நின்று பெரியவரை தரிசனம் செய்யும் பொழுது மனசுக்குள்ளே அப்படியே இதையெல்லாம் நினைத்து கண்ணீர் விடுகிறார்கள்.
ஒரு பிள்ளைய இழந்துட்டேன், அநியாயமாக விபத்தில் இறந்துட்டான், ஆத்மசாந்திக்கு என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல, அடுத்து நான் என்ன கதி ஆவேனோ அப்படிங்கிறதும் எனக்கு தெரியல. காலம் வந்து இப்படி நம்மளை வந்து சுற்றி விடுமா, இது எங்கே போய் சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த அம்மா அழும் பொழுது பெரியவர் வந்து அழகாக ஒரு விஷயத்தை சொன்னார், கவலைப்படாத, நடப்பதெல்லாம் நன்மைக்கே என்று ஒரு கருத்து இருக்கிறது, நாம் எப்பொழுதுமே அந்த கருத்திலே போய் நின்று விட வேண்டும் அப்படின்னு தான் தொடங்குறார். நடப்பதெல்லாம் நன்மைக்கா அப்படின்னா அப்போ நாட்டில் ஆயிரக்கணக்கான விபத்துகள் நடந்து எல்லோரும் சாகிறார்கள், அதை எப்படி அதை நன்மைக்குன்னு எடுத்துக்கொள்ள முடியும் அப்படின்னா உடனே இப்படி குயுக்தியாக கேட்கக்கூடாது. ஒரு விஷயம் நாம் போய் திட்டமிட்டு ஒன்றும் செய்யலை, விபத்துங்கிறதே என்ன நம்மை மீறி நமக்கு தெரியாமல் யாருக்கும் தெரியாமல் ஒரு வினாடியில் நடந்து முடிந்து விடுவது தானே, அதனால் அப்படி அந்த மாதிரி நடந்து முடிந்து விட்ட ஒரு விஷயம் நம்ம கண்ட்ரோல் மீறி, அதாவது நம்மளுடைய எல்லா விதமான பிடிகளையும் மீறி நடந்து விடுகிற ஒரு விஷயம், அது தான் பெரியவர் சொல்கிறார், நடந்ததை நல்லதற்கு என்று நினை. அப்போவே பாசிட்டிவிட்டி நமக்குள்ளே தோன்ற தொடங்கிவிட்டது. நடக்கணும், நினைக்கணும், அது எப்படி நினைக்க முடியும் அப்படின்னு சொன்னாக்கா அதுதான் பக்குவோம். ஏன்னா என்ன, இந்த உலகத்தில் பிறந்த யாருமே தொடர்ந்து வாழப்போவதில்லை, ஒரு நாள் போய் தான் தீரணும், போகின்ற விதத்தில் தான் கேள்வி. இவர் விபத்தில் போனார், அவ்வளோதான், மற்றபடி எதுவும் என்ன, நேற்றைய சம்பவம் முடிஞ்சு போச்சு, நினச்சாதான் அதுவும், நினைக்கலன்னா அதுவும் கிடையாது. வாழ்க்கை அப்படிங்கிறதே மொமெண்ட், நம்ம பேசி கொண்டிருக்கிற, நின்று கொண்டிருக்கிற, பார்த்து கொண்டிருக்கிற அந்த தருணம் தான், மற்றபடி கழிந்து விட்டவைகள் ஒன்றும் இல்லை. அப்போ தான் பாட்டிக்கிட்ட பெரியவர் சொல்கிறார், முதல்ல நடப்பதை நல்லதற்கு என்று நினை, அடுத்து நான் உனக்கு வந்து ஒரு எளிய வழி சொல்கிறேன், இந்த வழி உனக்கும் வழிகாட்டும், அந்த பிள்ளைக்கும் பெரிய அளவில் வந்து ஒரு நல்ல கதியை தரும், இதற்காக நீ காசிக்கு போய் அங்கே வந்து இங்கே இருக்கிற வேத விற்பனர்களை எல்லாம் அணுகி ஹோமம் பண்ணி தானம் பண்ணி அதெல்லாம் ஒன்றும் உனக்கு அது சக்தி கிடையாது, உனக்கு அது அவசியம் இல்லை, நேராக வயக்காட்டுக்கு போ, வயக்காட்டில் நிறைய பேர் உழுது கொண்டு வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள், களை பறித்து கொண்டிருக்கிறார்கள், நாற்று நட்டு கொண்டிருக்கிறார்கள், வேர்த்து வழிய வேலை பார்த்து கொண்டிருக்கிறார்கள், நீ என்ன செய்கிற, ஒரு பானை நிறைய மோர் எடுத்துக்கொண்டு போ, உன் கையாலே தயாரித்த மோரை எடுத்துக்கொண்டு போய் அந்த வேர்த்து வழிய வேலை பார்க்கின்றவர்களுக்கு, அவர்கள் தாகம் தணியும் அளவிற்கு உன் கையாலே மோரை அவர்களுக்கு கொடு, அவர்கள் வாங்கி கொடுத்து விட்டு அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பெருமூச்சு விட்டால் கூட அந்த பயன், அந்த திருப்தி இருக்கிறது அல்லவா, அவர்களுக்கு ஏற்பட்ட ஒரு சின்ன திருப்தி இருக்குல்ல, ஒவ்வொருத்தருக்கும் திருப்தின்னு ஒன்று இனி ஏற்படுத்தின இல்லையா, இந்த திருப்தி எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு பயனாக மாறி உன் பிள்ளைக்கு நற்கதி தரும். அதாவது உன் பிள்ளையினுடைய ஆத்மா அலைப்பாய்ந்து கொண்டிருந்தாலும் இது அவர்களுக்கு ஒரு நல்ல கதியை தரும், அடுத்து உனக்கும் அது வந்து ஒரு நல்ல வழியை காட்டும். அதாவது நாம் முதல்ல கொடுத்து தான் எதையுமே பெறணும், அதுவும் இல்லாதப்பட்டவர்களுக்கு நாம் வந்து முதல்ல நம் பக்கபலமாக இருக்கணும் என்று சொல்லி அந்த பாட்டிக்கு அப்படி ஒரு வழியை காட்டுகிறார். இப்படி நாம் யோசிச்சிருப்போமா அப்படிங்கிறது தெரியாது, பாட்டியும் போனாங்க, அதே மாதிரி நடந்து கொண்டார்கள், அந்த பாட்டிக்கு அந்த இடத்துல ஒரு வழி பிறந்தது. என்ன அப்படின்னா, அந்த வயலுக்கு சொந்தக்காரரான பண்ணையார் இருக்காரு, அவர் வந்து பாட்டியினுடைய அந்த தயை பார்த்துட்டு பாட்டிகிட்ட அவரும் வாங்கி சாப்பிட்டு பார்த்துட்டு ரொம்ப சிறப்பாக இருக்குது, உங்கள் கைப்பக்குவம் ரொம்ப நல்லாயிருக்கு, நீங்கள் வந்து என் வீட்டில் என்னோடு இருந்து கொண்டு இதே போல் உங்கள் கை ருசிக்கு என்ன சமைத்து கொடுக்க முடியுமோ எனக்கு கொடுங்க, நானும் சாப்பிட்டு கொண்டிருக்கேன், என்னை நீங்கள் உங்கள் பிள்ளையாக கருதி கொள்ளுங்கள், உங்களை நான் என் தாயாக ஏற்றுக்கொண்டு விட்டேன் அப்படின்னு சொன்னார். பாட்டிக்கு அப்போ தான் புரிஞ்சுது, எதுக்கு வயக்காட்டுக்கு போக சொன்னார் பெரியவர் அப்படின்னு சொல்லிட்டு. அதற்கு பிறகு பாட்டி ரொம்ப சந்தோஷமாக இருந்தா அப்படிங்கிறதுல வந்து ரெண்டாவது கருத்தே இல்லை, பாட்டி இந்த தொண்டை முடியும் போதெல்லாம் செய்தாள். இதில் நமக்கு என்ன செய்தி தெரியுமா, பிறருக்கு கொடுப்பதே நாம் நமக்கு கொடுத்து கொள்வதாகும், அப்படி கொடுப்பது அப்படிங்கிறதுல நம்ம பார்த்து தான் செய்யணும் அப்படிங்கிறது கிடையாது, கடின உழைப்பு, நிலத்தில் மண்ணை நம்பி பாடுபடுகின்றவர்கள் இருக்கா, அப்படி அவர்களுக்கு நாம் செய்வது அப்படிங்கிறது கைங்கரியம் செய்வது அப்படிங்கிறதுல அதில் ஏற்படுகிற திருப்தியால் கூட நமக்கு நன்மை உண்டாகும் அப்படிங்கிறது தான் இந்த சம்பவம் மூலமாக நாம் தெரிந்து கொள்கிறோம் இல்லையா. தொடர்ந்து சிந்திப்போம். காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே.